ஹாய் அஞ்சலி பிரபாகரன் வியூவர்ஸ், எல்லாருக்கும் வணக்கம். ஸோ எல்லாரும் எப்படி இருக்கீங்க? போன வாட்டி அர்ஜுனை வந்து குளிக்கிற வீடியோ வந்து போட்டு குளிக்க வைக்கிற வீடியோ வந்து போட்டிருந்தேன், ட்ரெடிஷனல் பாத்திங் வீடியோ வந்து போட்டிருந்தேன். அதுக்கு வந்து நிறைய பேர் வந்து நல்லா ரெஸ்பான்ஸ் கொடுத்துருந்தீங்க, நிறைய பேர் கமெண்ட்ஸ்லயும் சரி ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்குன்னு சொல்லியிருந்தீங்க. அப்புறம் நிறைய எனக்கு டிப்ஸ் சொல்லியிருந்தீங்க, குழந்தைய வந்து தூங்க வைக்கும் போது வந்து போட்டு வைக்கக்கூடாது, மேக்கப் பண்ணக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு. அந்த விஷயம் தெரியாது, ஸோ இனிமே வந்து நான் அதை வந்து பண்ணாமல் வந்து அதை அப்படியே ஸ்கிப் பண்ணிக்கிறேன். ஸோ ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இன்னைக்கு வந்து அதே மாதிரி ஒரு யூஸ்ஃபுல்லான ஒரு வீடியோட தான் நான் வந்திருக்கேன். எல்லாரும் தம்பிலேயே பார்த்துருப்பீங்க. இப்போ வந்து நாங்கள் வெளியே கிளம்பிட்டு இருக்கோம். ஸோ வெளியே கிளம்பும் போது ஒரு குழந்தைய வச்சுட்டு நம்ம கிளம்பும் போது ஒரு முக்கியமான ஒரு விஷயம் வந்து நம்ம எடுத்துட்டு போனோம் இல்லையா, அதுதான் டைப்பர் பேக். அந்த டைப்பர் பேக்ல வந்து நான் வந்து என்னெல்லாம் கொண்டு போறேன், என்னென்ன எசென்சியல்ஸ் எல்லாம் வந்து நான் வச்சு கொண்டு போறேன் அப்படின்றது தான் வந்து எனக்கு உங்ககிட்ட சொல்ல போறேன். ஸோ வாங்க வீடியோக்குள்ள போலாம். டைப்பர் பேக்கு வந்து ஃபர்ஸ்ட் ஒரு முக்கியமான விஷயம் என்னது, முதல்ல வந்து பேக் எடுத்துக்கணும். எஸ், இந்த ஹேண்ட் பேக்ல தான் வந்து நான் எனக்கு கொண்டு போறேன். இதுதான் வந்து நான் இப்ப வந்து ரீசெண்டா வந்து யூஸ் பண்ணிட்டு இருக்கேன். இந்த ஹேண்ட் பேக் வாங்கி கிட்டத்தட்ட வந்து ஒரு 4 வருஷம் இருக்கும். இது வந்து எங்க அம்மா எனக்கு கிஃப்ட் பண்ண பேக். ஃபர்ஸ்ட் வந்து நான் அதை யூஸ் பண்ணவே மாட்டேன், நான் ஹேண்ட் பேக்ஸே வந்து யூஸ் பண்ண மாட்டேன் மோஸ்ட்லி. ஆனா பாப்பா பிறந்ததுக்கு அப்புறமா தான் இந்த பேக் வந்து ரொம்பவே யூஸ் ஆகுது. ஸோ இதுல வந்து நான் ஃபர்ஸ்ட் வந்து பேக் எடுத்துக்கிறேன். கொஞ்சம் நல்லா ஓரளவுக்கு பெருசா இருக்கிற மாதிரி ஒரு பேக் வந்து நம்ம எடுத்துக்கணும். பிளஸ் வந்து இதுல வந்து நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கு, லைக் இந்த மாதிரி 1, 2, 3 சொல்லிட்டு நிறைய பார்ட்டிஷன்ஸ் இருக்கு. ஸோ இந்த மாதிரி இருந்ததுன்னா நமக்கு வந்து திங்ஸ் வந்து கொஞ்சம் செப்பரேட் பண்ணி வைக்கிறதுக்கு வந்து கொஞ்சம் யூஸ்ஃபுல்லா இருக்கும். ஃபர்ஸ்ட் வந்து இம்பார்ட்டண்ட்டா ஒயிட்ஸ், வெட் ஒயிட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன். ஏன்னா வெளியே போயிட்டு என்னால் வந்து கிளாத் வச்சு யூஸ் பண்ண முடியாதுன்றதுனால வெட் ஒயிட்ஸ். அதுக்கப்புறமா வந்து நாங்கள் வந்து இப்போ அர்ஜுனுக்கு வந்து வேக்சினேஷன் போடுறதுக்காக ஹாஸ்பிட்டல் போறோம். எப்படியும் வந்து ஒரு 4 to 5 hours இல்ல 6 hours கூட ஆகிறதுக்கு சான்சஸ் இருக்கு. இன்னைக்கு வந்து அர்ஜுனுக்கு வந்து 3rd வேக்சினேஷன் போட போறோம். ஆல்ரெடி வந்து 1st, 2nd வேக்சினேஷன் வீடியோஸ்லாம் வந்து போட்டிருக்கோம். அதை வந்து நீங்க பாக்கணும்னு நினைச்சீங்கன்னா டிஸ்கிரிப்ஷன்ல லிங்க் கொடுத்துருக்கோம். ஸோ போய் பாருங்க. எப்படியும் வந்து 4 to 5 hours வந்து வேக்சினேஷன் முடிச்சு வீட்டுக்கு வரதுக்கு ஆகும். மிஞ்சி மிஞ்சி போனா வந்து ஒரு 2 diaper தான் இருக்கும். பட் சேஃப்டிக்கு நான் வந்து ஒரு 5 diapers எடுத்துக்கிறேன். அடுத்தது வந்து ஃபீடிங் பாட்டில். வீட்லயே வந்து நல்லா வாஷ் பண்ணி நல்லா சுடுதண்ணில போட்டு கொதிக்க வச்சு, கொதிக்கிற சுடுதண்ணில கொச்சி கொதிக்க வச்சு இறக்கி வச்ச சுடுதண்ணில போட்டு, ரொம்ப பயமா இருக்கு நான் ஒரு விஷயம் வந்து இந்த வீடியோல சொல்லணும்னா. சோ கொதிக்க வச்ச தண்ணியை இறக்கி வச்சுட்டு அதுல போட்டு இது நல்லா கொஞ்ச நேரம் ஊற வச்சுட்டு அதுக்கப்புறமா நல்லா வாஷ் பண்ணி எடுத்து வச்சிருக்கேன் ஃபீடிங் பாட்டில். யூஸ்வலி வந்து நான் ஃபீடிங் பாட்டில் வீட்டுல இருந்து எடுத்துட்டு போறதுக்கு முன்னாடி நான் வந்து என்னோட மில்கையும் நான் வந்து எக்ஸ்பிரஸ் பண்ணி எடுத்துட்டு போயிடுவேன். ஏன்னா வந்து அந்த ஒரு 2-3 hours கேப்ல வந்து கண்டிப்பா தலைய வந்து எங்க வீட்டுல இருந்து கிளம்புனதுல இருந்து ஹாஸ்பிட்டல் போறதுக்குள்ள ஒரு வாட்டி அழுவான். சோ அதனால அது அந்த இது ஃபீடிங் பாட்டில் ஒன்னு. அதுக்கப்புறமா ஃபிளாஸ்க். ஃபிளாஸ்க் எதுக்குன்றதா அடுத்து வர ப்ராடக்ட்காக நான் சொல்றேன். சோ நல்லா கொதிக்க வச்ச தண்ணியை வந்து சூடு பண்ணி ஃபிளாஸ்க்ல வந்து வச்சிருக்கேன். அண்ட் இது வந்து ஃபார்முலா, பாப்பா கொடுக்குற ஃபார்முலா பவுடர். என்னன்னா வந்து என்னால வெளியே போயிட்டு சம்டைம்ஸ் வந்து ஒரு வேலை ஃபீட் பண்ண முடியல, டிராவல் டைம்ல இருக்கும் போது வந்து அவனுக்கு வந்து இதுவாயிடுச்சு, பசிச்சிருச்சு, அழ ஆரம்பிச்சிட்டான், ஏதாச்சும் ஒரு சிச்சுவேஷன் வந்து நல்லா ஃபீட் பண்ண முடியல அப்படின்னா வந்து நான் வந்து ஃபார்முலா அவனுக்கு யூஸ் பண்ணுவேன். ரெகுலரா யூஸ் பண்றது இல்லை, ஒன்ஸ் இன் அ வைல் ஏதாவது தேவைப்பட்டுச்சுன்னா. அதனால வெளியே போகும்போது ஃபார் சேஃப்டிக்கு வந்து நான் ஃபார்முலா எடுத்துக்கிறேன். ஸோ கீழே வந்து ஒயிட்ஸ் வச்சாச்சு, மேலே வந்து டைப்பர் வச்சாச்சு, சைடில் வந்து இந்த ஃப்ளாஸ்க்கு, ஃபார்முலா, அதுக்கப்புறமா ஃபீடிங் பாட்டில். அதுக்கப்புறமா இது வந்து நான் பிரெஸ்ட் பம்ப் வந்து நான் கூடவே எடுத்துகிட்டு போவேன். எதுக்காக அப்படின்னா வந்து ஒருவேளை அவனுக்கு வந்து ஃபீட் பண்ண முடியலை, என்னால் வெளியே போயிட்டு அவனுக்கு ஃபீட் பண்ண முடியல, ஒரு 2-3 hours இல்லை 3 hoursக்கு மேலே வந்து ஃபீட் பண்ண முடியலன்னா வந்து நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி வந்து டப்பாக்குள்ளே வச்சுப்பேன். நான் இது காரில் போகும்போதோ இல்லை இது இதில் வந்து ஹாஸ்பிட்டலில் வந்து ஃபீடிங் ரூம்லேயே போயிட்டு நான் எக்ஸ்பிரஸ் பண்ணி வந்து நான் இந்த டப்பாக்குள்ளே வந்து வச்சுப்பேன். ஸோ அதனால் வந்து இந்த பிரெஸ்ட் பம்ப் வந்து ஃபார் சேஃப்டிக்கு தான். யூஸ்வலாக நான் இது வரைக்கும் நான் எப்பவுமே எடுத்துகிட்டு போயிட்டு இருக்கேன், நான் எப்பவுமே நான் யூஸ் பண்ணதில்லை. ஆனால் என்னோட பேக்கில் வந்து டைப்பர் பேக்கில் எப்பவுமே இது இருக்கும். அண்ட் மோஸ்ட் இம்பார்ட்டன்ட்லி வாட்டர். இது வந்து நான் இப்போ காட்டுறது வந்து ஒரு பாட்டில் தான், ஆனால் நான் எடுத்துகிட்டு போகிறது வந்து 2-3 bottles. ஏன்னா வந்து நான் வந்து ரொம்ப டீஹைட்ரேட் ஆகிடுவேன். ஸோ அதனால் வந்து தண்ணியை வந்து எடுத்துக்கிறோம் டைப்பர் பேக்கில். டைப்பர் பேக்கில் பத்தாதுன்றதுனால இன்னொரு ஒரு பேக்கில் போட்டு பிரபா கிட்ட கொடுத்துருவேன். அதான் இதில் வந்து ஃபுல்லாக பாப்பாவோட திங்ஸ் மட்டும்தான். அண்ட் இன்னொன்று வந்து இந்த நேசோ கிளியர் ட்ராப்ஸ். அது எதுக்குன்னா வந்து ஏசியில் காரில் கூட்டு போகும்போது சம்டைம்ஸ் வந்து அர்ஜுனுக்கு வந்து மூக்கு அடைச்சிக்கும். ஸோ அந்த டைமில் வந்து அவனுக்கு வந்து இந்த இது ட்ராப்ஸ் ஊற்றிட்டு ஏசி ஆஃப் பண்ணிடுவோம். ஸோ அதனால் வந்து இந்த நேசோ கிளியர் ட்ராப்ஸ் வந்து எடுத்துப்பேன் எப்பவுமே இதுவும் பேக்கில் இருக்கும். அண்ட் இப்போ வரைக்கும் அர்ஜுனுக்கு தேவையான பொருட்கள்லாம் பார்த்துட்டோம். இப்போ வந்து நான் எனக்கு தேவையான ஒரு பொருளை வந்து இந்த ஒரு 2-3 பொருளை வந்து இந்த பர்ஸ்க்குள்ளே போட்டு எடுத்துப்பேன். அது என்ன அப்படின்னா
கண்டிப்பா என் பிள்ளை என்னை படுத்துற பாட்டில் இங்கேருந்து போயிட்டு திரும்ப வீட்டுக்கு வரதுக்குள்ள ஒரு வாட்டியாவது எனக்கு தலைவலி நல்லா பயங்கரமாக வந்துடும். ஸோ அதனால வந்து தலைவலி டேப்லெட்டு, அதுக்கப்புறம் இந்த இது வந்து ஜாக்லின் வந்து தாய்லாந்து போயிட்டு வரும்போது ஒரு தைலம் ஒன்று வாங்கிட்டு வந்தா, இது வந்து கொஞ்சம் இந்த இது மூக்கில் வச்சு உறிஞ்சா இது போயிடுமா, அதனால நல்லா இது பண்ணால் நல்லா இருக்கும். ஆமா, இழுத்தா வந்து கிளியர் ஆயிடும். இது வந்து நமக்கு நாய்ஸோ கிளியர். ஆமா, இது வந்து நமக்கு நாய்ஸோ கிளியர். நாய்ஸோ கிளியர் அது. நாய்ஸோ கிளியர் அது. ஏதோ ஒரு கிளியர். இது வந்து நான் எடுத்துக்குவேன் எப்பவுமே. இந்த ரெண்டு வந்து எனக்காக வந்து இந்த பேக்ல இருக்கும். சோ முடிஞ்சிருச்சு. டைப்பர் பேக்ல வந்து நான் இதெல்லாம் தான் கொண்டு போவேன். இப்போதைக்கு நான் இதுதான் கொண்டு போயிட்டு இருக்கேன். அப்புறம் இந்த டைப்பர் பேக்ல வந்து இன்னொரு ஒரு விஷயம் என்னன்னா, சொல்ல மறந்துட்டேன். இது வந்து ஆல் இன் ஒன் முஸ்லீம் கிளாத்து. ஏன் சொல்லுங்க, இப்ப வந்து ஃபீட் பண்ணணும் அப்படின்னா வந்து நான் இதையே வந்து மேல போட்டு ஃபீட் பண்ணுவேன். அப்புறமா அவன் வந்து வாமிட் பண்ணானா என்ன பண்ணுவேன்னா, இந்த ஓரமா எடுத்து தொடச்சு விட்டுறது. அதுக்கப்புறமா என் பிள்ளை வந்து இப்பெல்லாம் என்ன பண்றான், முட்டை விட ஆரம்பிச்சிருக்கான் வாயில, பூ பூன்னு சொல்லிட்டு அந்த இதுலயே வந்து பபிள்ஸ் விட்டுட்டு இருக்காரு. ஸோ அந்த மாதிரிலாம் விடும்போது இந்த மாதிரி அந்த கிறித்தன வேலைகள்லாம் பண்ணும்போது இதை வச்சு தொடச்சு விடுறதுக்கு. ஸோ இந்த மாதிரி வந்து ஆல் இன் ஒன் கிளாத் தான் வந்து நான் இதை யூஸ் பண்ணுவேன். ஏன்னா இப்போ சும்மா வெளியே போகும்போது ஒரு டைப்பர் பேக்ல எவ்வளவு வைக்க முடியும், ஸோ அதனால வந்து இந்த ஃபேஸ் டவல் அது இதுன்னு என்னால எடுத்துட்டு போக முடியாது. ஸோ அதனால இந்த மாதிரி ஒரே ஒரு கிளாத் மட்டும் எடுத்துப்பேன். இந்த துண்டெடுத்து தோல்ல போட்டனா நான் ஃபீட் பண்ண போறேன்னு அர்த்தம். துண்டெடுத்து கீழே போட்டனா துவைக்க போறேன்னு அர்த்தம். ஓகே, சோ என்னோட டைப்பர் பேக்கோட செக்ஷன் வந்து இதோட முடிஞ்சிருச்சு. அண்ட் இன்னைக்கு வந்து அர்ஜுன் வந்து அப்படியே நம்ம அப்படியே கிளம்பி என்ன பண்ண போறோம்னா, தேர்ட் வேக்சினேஷனுக்கு கூட்டு போக போறோம். ஃபர்ஸ்ட் செகண்ட் வேக்சினேஷன்ல வந்து ஃபர்ஸ்ட் டைம் வேக்சினேஷன் பண்ணப்போ வந்து அவன் வந்து அந்த அளவுக்கு அழலா தூங்கிட்டான். ஓரளவுக்கு கொஞ்சம் தான் அப்படியே தான் இருந்துச்சு. சோ செகண்ட் வேக்சினேஷன் போடும்போது வந்து ஒரு மாதிரி அணத்திக்கிட்டே புலம்பிக்கிட்டே இருந்தான். அது வந்து ஒரு மாதிரி எங்களுக்கு வந்து அவன் அழல, எங்களை வந்து தூங்க விடாம பண்ணலான்றதெல்லாம் தாண்டி ஒரு மாதிரி புலம்பிக்கிட்டே, அவனால முடியாம அழகுட தெம்பு இல்லாம ஒரு மாதிரி ஊன் பண்ணிட்டு இருந்தது ஒரு மாதிரியா இருந்துச்சு. சோ இது வந்து இன்னும் கொஞ்சம் அவன் வந்து மெச்சூர் ஆயிருக்கான். அதனால வந்து வலிக்கும் வலி இதெல்லாம் வந்து பார்த்துட்டு அவன் ரொம்ப அழுவான் அப்படின்னு சொல்லிட்டு டாக்டர் வந்து ஒவ்வொரு வேக்சினேஷனுக்கும் வந்து டிஃபரன்ஸ் இருக்கும்னு சொல்லியிருந்தாங்க. சோ அதனால வந்து இன்னைக்கு போயிட்டு இன்னைக்கு வந்து அவன் என்னென்னலாம் பண்ண போறான்றது தெரியல. எங்க கூட வந்து பாருங்க. சோ ஹாஸ்பிட்டல் போலாமா? கிளம்பிட்டோம் ஹாஸ்பிட்டலுக்கு வேக்சினேஷன் போடுறதுக்கு. எங்க முயல் குட்டியும் கிளம்பிடுச்சு. அண்ட் என்னோட பொறுப்பு வந்து முடிஞ்சு போச்சு. என்னன்னா பாப்பா வந்து நல்லா அழகா பேக் பண்ணி தூக்கிக்க வேண்டியதுதான். நம்ம தலைவன் பாத்தீங்களா, பேச்சு வண்டி இருக்கும் போட்டு